அன்பின் சிறந்த தமிழ் சொந்தங்களே, உறவுகளே, இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய குறளின் விளக்கம் 9வது அதிகாரம் விருந்தோம்பல், அதில் இருக்கக்கூடிய 10வது குறள். மோப்ப குழையும் அனிச்சம் முகமிருந்து மோப்ப குழையும் இருந்து. மீண்டும் சொல்கிறேன், மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திருந்து நோக்க குழையும் இருந்து. என்ன சொல்கிறார்? அனிச்ச மலரை அருகிலே சென்று முகர்ந்து பார்க்கின்ற போதே அது வாடிவிடும். திட்டத்திலே சென்று அந்த அனிச்ச மலர் வாடி அதனுடைய அழகை இழந்து சுருங்கி அதனுடைய தன்மையை இழந்து காண வேண்டிய சூழலுக்கு இருக்கும். முகர்ந்து பார்க்கின்ற போது அதே போல வந்த விருந்தினர்களை முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. முகம் திரிந்து என்று சொன்னால் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த முகத்தினுடைய அந்த மேன்மை எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த தன் இயல்பிலே இருந்து மாறி இவர்கள் ஏன் வந்தார்கள் இந்த நேரத்திலே? இவர்கள் எதிர்பார்ப்போடுதான் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் வந்து துயரப்படுத்துகிறார்களே, இவர்களால் நமக்கு என்ன பயன் என்று தன்னுள்ளக்குள்ளே தன் மனதுக்குள்ளே பல்வேறு கற்பனைகளை நினைத்து கொண்டு முகம் திரிந்து தன்னுடைய இயல்பு நிலை மாறி தன்னுடைய இயல்பான குணத்தை மாறி ஒரு கடும் பார்வை குதிர்க்கின்ற போது அல்லது கடுமையான சொல்லை குதிர்க்கின்ற போது அந்த கண்களே அந்த அவருடைய எண்ண ஓட்டத்தை காட்டி கொடுத்துவிடும். அப்படி எண்ண ஓட்டத்தை காட்டி கொடுக்கின்ற போது அந்த விருந்தினருடைய முகமும் அனிச்ச மலர் எப்படி வாடி போகின்றதோ, அனிச்ச மலர் தன் இயல்பு நிலையிலிருந்து எப்படி திறந்து போகிறதோ, அதை போல இந்த வந்த விருந்தருடைய முகமும் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி திரிந்து அவஸ்தைக்கு ஆட்படும் என்பதை ஐயன் சொல்கிறார். அப்படி என்றால் வந்த விருந்தினர்களை விருந்தோம்பல் என்கின்ற அந்த வேள்வி இருக்கிறது அல்லவா, அதனுடைய நுட்பத்தை மேன்மையை உணர்ந்து அவர்கள் மனம் குளிர்கின்றபடி நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்திலே வேறுபாடு காட்டக்கூடாது, முகம் திரிந்து காட்டக்கூடாது, முகத்திலே வெறுப்பை உமிழ்கின்றபடி இருக்கக்கூடாது. அவர்களிடத்திலே தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த உபசரிக்கக்கூடிய பொருள்களை கொடுத்து அவர்களை காக்க வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும். அப்படி செய்வதனால் ஒரு நல்ல குடிமகனுக்கு நல்ல இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அர்த்தமாக அமையும். அப்படி தான் முகம் தெரிந்து விடுகிற போது விருந்தினர்களும் தன்னுடைய இயல்பு நிலையை மாறி துக்கத்தில் ஆட்பட்டு விடுவார்கள். அது நல்ல செயல் அல்ல, அது சமுதாயத்திற்கு அழகல்ல, அது குடும்பத்திற்கு அழகல்ல, விருந்தோம்பல் என்கின்ற நேரிய வேள்வி தத்துவத்திற்கு முரணானது, அதை செய்யக்கூடாது. குறிப்பாக தமிழ் கூறும் நல்லுலகம் அப்பேற்பட்ட தவறுகளுக்கு பழக்கப்பட்டதல்ல. ஆக அப்பேற்பட்ட இயல்பு நிலை மாறி இதையும் செய்யக்கூடாது என்பதையே ஐயன் திருவள்ளுவர்கள் இந்த விருந்தோம்பல் அதிகாரத்திற்குரிய 10வது குறள் அதன் வாயிலாக சொல்லியிருக்கிறார். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் இருந்து என்று அழகாக சொல்லியிருக்கிறார். அதை உணர்வும் தெளிவும் விருந்தினரை எப்படி விருந்தோம்பல் செய்ய வேண்டுமோ அந்த வகையில் விருந்தோம்பல் செய்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.